வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மக்களே. திஸ் இஸ் ஹரி ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம யூடியூபர்ஸுக்கான ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி காப்பிரைட் கிளைம் இஷ்யூவை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த காப்பிரைட் கிளைம் அப்படின்றது ஒரு சிக்கலான விஷயம். நம்ம வந்து நம்மளோட வீடியோவுக்கு ஒருத்தங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண மியூசிக்கு நம்மளோட வீடியோவில் யூஸ் பண்ணும்போது அங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் மூலம் எங்களுக்கு மொனடைசேஷன் எனேபிள் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இதன் மூலம் நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால், நம்மளோட வீடியோவில் இருக்கிற அந்த காப்பிரைட் கிளைம் வந்து இல்லாமல் ஆக்கணும். ஸோ வீடியோவில் எண்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வ்ளாக் 5 ஃபார்ம் விசிட் அப்படின்ற ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் ஆகிருக்கு. ஸோ நான் போட்ட ஒரு மியூசிக் வந்து காப்பிரைட் கிளைம் ஆகிருக்கு. நான் வந்து தெரிஞ்சு தான் போட்டேன் ஆக்சுவலி, பிகாஸ் இப்படி ஒரு வந்து தகவல் இப்படி ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து யூடியூப் ஸ்டூடியோ ஆப். நான் ஃபோனில் வச்சுருக்கிற ஒரு ஆப். இதில் வந்து பாருங்கள் காப்பிரைட் கிளைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வந்து காப்பிரைட் கிளைம் அப்படின்னு காட்டுது. ஸோ இப்படி இருந்தால் வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். இதை நாங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். பட் எங்களால் இந்த ஸ்டூடியோ, அதாவது ஃபோனில் நாம் வச்சுருக்கிற யூடியூப் ஸ்டூடியோவில் பண்ண முடியாது. அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், க்ரோம் போயிட்டு டெஸ்க்டாப் சைட்டில் இருக்கிற அந்த யூடியூப் இதுக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ரோம்குள்ளே வந்திருக்கேன். நான் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்ற க்ரோம் சைட்டில் வந்திருக்கேன். வந்துட்டு இப்போது எது கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி இது கிளிக்லேயே இருக்குது என்னோடது. நீங்கள் இந்த ரெட் கலர் கிளிக் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வாங்க. இப்போ நம்ம வந்து காப்பிரைட் கிளைம் இருக்கிற அந்த வீடியோவை தேடி எடுக்கலாம். ஸோ இந்த இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வந்து காப்பிரைட் கிளைம் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி சி டீட்டெயில்ஸ் லேர்ன் மோ அப்படிலாம் இருக்குது. ஸோ சி டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நம்மளோட வீடியோவோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த டைம் லிமிட்குள்ளே இந்த காப்பிரைட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கண்டென்ட் ஃபவுண்ட் டியூரிங், அதாவது 2.16 மினிட்ஸ் அந்த டைமில் வந்து இந்த மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான், அதாவது காப்பிரைட் இஷ்யூ உள்ள ஒரு மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து காட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், செலக்ட் ஆக்ஷன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் மூணு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரிம் அவுட் செக்மெண்ட், ரீப்ளேஸ் சாங், மியூட் சாங். அதாவது ட்ரிம் அவுட் செக்மெண்ட் அப்படின்னு சொன்னால், நம்மளோட வீடியோவில் அந்த பாட்டை வந்து ட்ரிம் பண்ணி எடுக்கிறது, கட் பண்ணி எடுக்கிறது. மற்றது வந்து ரீப்ளேஸ் சாங், அதாவது அந்த காப்பிரைட் கண்டென்ட்டுக்கு பதிலாக வந்து நாம் இன்னொரு காப்பிரைட் இல்லாத மியூசிக் போடலாம். அடுத்து வந்து மியூட் சாங், அந்த துண்டில் வந்து நம்ம சாங்கை வந்து மியூட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ட்ரிம் அவுட் செக்மெண்ட். அப்போ நம்ம செக்மெண்ட்டை வந்து ட்ரிம் பண்ண முடியாது. அதனால் கீழே இருக்கிற ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணல போகிறோம், ரீப்ளேஸ் சாங், அடுத்தது வந்து மியூட் சாங். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து மியூட் சாங் பண்ணி வச்சுனா எனக்கு ஈஸி, பிகாஸ் எனக்கு வந்து எதுவுமே ஆகாது சாங் மியூட் பண்ணுறதுனால. இப்போ நம்ம ரீப்ளேஸ்க்கு கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சாங் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். இந்த ரெட் கலரில் காட்டிருக்கிறது தான் வந்து அந்த காப்பிரைட் கிளைம் உள்ள மியூசிக். ஸோ இதை நம்ம வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா, சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி சாங் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து யூடியூப்னாலே அவங்க கொடுக்கறது காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் தான். ஸோ இதில் நம்ம ஒன்று வந்து செலக்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணோம்னா சரி. இப்போ அந்த ப்ராசஸ் எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் இதில் ஏதாச்சும் ஒரு சாங் வந்து சூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து கேட்க முடியாது இந்த சாங்ஸ், பிகாஸ் நான் வந்து ஹெட்செட் போட்டிருக்கிறதுனால மைக் வந்து மாட்டிருக்கிறதுனால கேட்க முடியாது. அதனால நான் எதையாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணி போட போகிறேன். ஸோ ஓகே, மாடர்ன் டைம் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஆட் அப்படின்ற விஷயம் வந்து காட்டுது இல்லையா. ஸோ அதை ஆட் கொடுங்க. இப்போ நம்ம வந்து அந்த மியூசிக்கு பதில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை ஆட் பண்ண உடனேயுமே பாருங்கள் இந்த மூலையில் சேவ் அப்படின்னு வருது.
சேவ் கொடுத்துருவோம். ஸோ ரெடி டு ரீப்ளேஸ் சாங் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று வரும். ஸோ நம்ம சேவ் கொடுங்க, பிகாஸ் நம்ம சாங் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, அதனால் சேவ். இப்போ வந்து நம்ம சாங் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி வேறு சாங் போட்டு இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூ வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ காப்பிரைட் இஷ்யூ இல்லாமல் ஆச்சா அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நொன்னுக்கு வந்துருச்சு, வ்ளாக் 5 ஃபார்ம் விசிட். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், நொன்னில் இருக்குது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட காப்பிரைட் கிளைம் இஷ்யூவை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது நிறைய பேர் நிறைய பிகினர்ஸ் செய்கிற தப்பு என்னென்னு சொன்னால், ஒரு வீடியோக்கு வந்து காப்பிரைட் கிளைம் ஆச்சுன்னு சொன்னால் உடனே அந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணிடுவாங்க. யூடியூப்பில் வந்து டிலீட் பண்ண உடனேக்குமே அந்த வீடியோவுக்கு கிடைச்ச வீஸ் அண்ட் வாட்ச் டைம்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். எல்லாமே வந்து அந்த உங்களோட கால்குலேஷன்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலம் ஈஸியாக காப்பிரைட் கிளைம் இல்லாமல் உங்களோட மொனடைசேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.